வெல்கம். இது உங்க குக்மேடிச்சி சேனல். இன்னைக்கு நம்ம மட்டன் கைமாவு ரெண்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள்: ஒரு கப் தேங்காய், 250 கிராம் மட்டன், 100 கிராம் வெங்காயம், 10 பல் வெள்ளைப்பூண்டு, 6 வரமிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய், 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி 2 துண்டு, பொட்டுக்கடலை 1 கப். இப்போ மட்டன் 250 கிராமே நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம். கழுவி அதையும் ஃபஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வரமிளகாய் நம்ம அதை அரைஞ்ச பின்னாடி அதில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி, கிராம்பு, சோம்பு, சீரகம், குறுமிளகு, பட்டை, கருவேப்பிலை, தேங்காய், இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், இப்போ வெள்ளைப்பூண்டு, மல்லித்தழை, இதையெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் போட்டதுனால அது தண்ணி விட்டுரு. இப்போ கடைசியாக இந்த பொட்டுக்கலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கலை கடைசியில் தான் போடணும், முதல்லையே போடக்கூடாது. நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது, பாதி அரைச்சா போதும். நம்ம வந்து மட்டன் நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம், அதையும் மசாலாக்களை எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறோம், அதையும் போட்டு உப்பு வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக போட்டாதான் நம்மளுக்கு உருண்டை கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சிடலாம். அப்போ உருண்டை வச்சாலும் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம உருண்டை வச்சு வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருண்டை வச்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை வச்சு வச்சுருக்குறோம். இப்போ தவாவில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 பட்டை, 2 கிராம்பு எண்ணெய் கிராம்பு இதில் போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை அதோட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த தண்ணியவே நம்ம எடுத்து வச்சுருக்குறோம், அதை ஃபஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுருலாம் கொதிக்கிட்டு. இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை வச்சு வச்சுக்கிறது அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலக்கக்கூடாதுங்க, அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் வெந்த பின்னாடி எடுத்துட்டு லைட்டாக கலக்கி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை கலையாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டுக்கணும் கலையாமல். இப்போ டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ மட்டன் கோலா உருண்டையை இப்போ எண்ணெயில் போட்டு இப்போ எடுத்துடலாம்.
அப்படியே நீங்க சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி எண்ணெயில போட்டும் சாப்பிடலாம். இப்ப நீங்க ரெட்டா இந்த மாதிரி ஆனதுமே எடுத்துடலாம். இப்ப நம்மளுக்கு கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு.